ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஏற்கனவே நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி பார்த்துருக்கோம் வீடியோவில். இப்போ வந்து நாட்டுக்கோழிகளுக்கு என்னென்ன தீனிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி ஏன்னா தீவன வேளாண்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில். கோழிகளுக்கு வந்து நம்ம தீவனம் வந்து அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு வந்து செலவும் அதிகமாகும். மேய்ச்சல் முறையில் நம்ம வளர்க்கும் போது அதுக்கு வந்து தீவன செலவு கம்மியாக இருக்கும். ஏன்னா கோழி வந்து 50% மேய்ஞ்சிட்டு வந்துடும், மீதி 50% மட்டும் நம்ம வந்து தீவனை கொடுத்தா போதும். அப்படி 50% தீவனை கொடுக்கும்போது என்ன மாதிரியான தீவனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாமளே தீவனம் தயாரித்து கொடுக்கும்போது தீவன செலவு நமக்கு குறையும். அப்படி நம்ம தீவனம் தயாரிக்கும் போது நம்ம தயாரிக்கிற தீவனம் கிலோவுக்கு 25 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும், அதாவது அதிகமாக இல்லாமல் இருக்கணும். மூலப்பொருள் வாங்கும்போது முதல் தரமான பொருட்களை வாங்கக்கூடாது, அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்க பொருளை வந்து கோழிங்களுக்கு வாங்கக்கூடாது. ரெண்டாவது குவாலிட்டி, அதாவது கொஞ்சம் மட்டமானது அந்த மாதிரி வாங்கி போடும்போது நமக்கு தீவன செலவு கம்மியாக இருக்கும். தீவன கலவைக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அது எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மக்காச்சோளம் 40 கிலோ, சோளம் 7 கிலோ, அரிசி குருணை 15 கிலோ, சோயா புண்ணாக்கு 8 கிலோ, மீன் தூள் 8 கிலோ, கோதுமை 5 கிலோ. உங்களுக்கு மீன் தூள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கருவாடு தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி தவிடு 12.5 கிலோ, தாது உப்பு கலவை 2.5 கிலோ, கிழிஞ்சல் 2 கிலோ, மொத்தம் 100 கிலோ. அதில் உங்களுக்கு கிடைச்ச பொருள் மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கலவை ரெடி பண்ணி கூட கொடுக்கலாம். வேறு என்னென்ன தீவனம் கொடுக்கலான்னா, கீரைகள், சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம வீட்டில் போடுற காய்கறி கழிவு, அதாவது கிச்சன் வேஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து தீவன செலவு கம்மியாகும். சப்போஸ் நீங்கள் இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுகளுக்கு அம்மா இல்லாததுனால அது வந்து சாப்பிட தெரியாது, அதனால் நீங்கள் கம்பெனி தீவனம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி கம்பெனி தீவனம் வாங்கி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு 5 கிராம் வரைக்கும் கொடுங்க, அடுத்த 15 நாளைக்கு 10 கிராம் கொடுங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 4 மாதம் வரைக்கும் 40 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். கோழிகளுக்கு புரோட்டீன் தாங்க எடையை கூட்டும். ஸோ அதனால் புரோட்டீன் நிறைஞ்ச உணவு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோழி வந்து நல்ல எடை அதிகமாயிரும். செயற்கையாக புரோட்டீன் கொடுக்காமல் இயற்கையாக புரோட்டீன் கொடுக்குற உணவு எதுன்னு நம்ம பார்த்து கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடை அதிகமாயிரும். இயற்கையிலேயே புரோட்டீன் நிறைஞ்ச உணவு எதுனா அசோலா. அசோலா வந்து இப்போ நிறைய பேர் வந்து கோழி தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து கால்நடை தீவனமாகவும் யூஸ் பண்ணுறாங்க, இது உயிர் உரமாகவும் பயன்படுது. அசோலா சாப்பிட்ற கோழிகளுக்கு 25-30% வரைக்கும் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது. அது இல்லாமல் அதுலேருந்து அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் வந்து விட்டமின்ஸ், பீட்டா கரோட்டின், அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிது. அசோலா வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கோழிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துது. அசோலா சாப்பிட்ட கோழியோட முட்டையை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம கண் பார்வைக்கு நல்லது. இந்த அசோலா வந்து கோடை காலத்தில் வந்து கம்மியாகவும் மழை காலத்துலேயும் நம்ம அதிகமாக வளர்க்கலாம். அசோலாவை ஃபஸ்ட்டு உங்கள் கோழி கொடுக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு தயக்கம் காட்டலாம். அப்போ வந்து அது சாப்பிட்ற தீவனத்தோடு கலந்து வைக்கும்போது அது சாப்பிட பழகிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை கொடுக்கலாம். இன்னொரு அதிக ப்ரோட்டீன் நிறைஞ்ச தீவனம் எதுன்னா கரையான். கரையான் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், இல்லை வீட்டிலே வேஸ்ட் பொருள் ஏதாவது இருந்தால் அதை கோழி கொடுக்கலாம். கரையான் எப்படி உற்பத்தி பண்ணி கோழிகளுக்கு கொடுக்கலான்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. கரையான் சாப்பிட்ற கோழிகள் வந்து மற்ற கோழி குஞ்சுகளை விட 2 மடங்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு கோழி குஞ்சுக்கு 10-15 கரையான் போதுங்க, அதுக்கு மேலே கொடுத்தாலும் ஓகே, ஆனால் 10-15 கரையான் போதும். அந்த கரையான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. கரையான் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், ஆனால் பூச்சி மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து கரையான் உற்பத்தி ஆகாதுங்க. ஒரு புரோட்டீன் நிறைஞ்ச உணவு எதுனா புழு தாங்க. நீங்களே புழு ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து மாடு வளர்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணத்துலேருந்து புழு ரெடி பண்ணி கொடுக்கலாம். எப்படி ரெடி பண்ணி கொடுக்கலான்னா, மாட்டு சாணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு நிழலான பகுதியில் போட்டுட்டு அது மேலே ஈரமான சணல் சாக்கை எடுத்து மூடி வச்சிங்கன்னா ஒரு 4 நாளில் புழு ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கும்போது கோழியோட வெயிட்டும் அதிகமாகும், கோழியும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.